அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் யாழினி ஏனா டிக்சன். நான் விவேகானந்தா கோலாலம்பு தமிழ் பள்ளியில் 3ஆம் ஆண்டில் பயில்கிறேன். நான் இன்று பதிவிடும் கதையின் தலைப்பு எறும்பும் யானையும் ஆகும். ஓர் அடர்ந்த வனத்தில் ஒரு பெரிய யானை வாழ்ந்து வந்தது. அது தன் பெரிய உருவத்தில் மிகவும் கர்வம் கொண்டிருந்தது. வனத்தில் இருந்த மற்ற விலங்குகளை துன்புறுத்தியும் அதனால் சந்தோஷமும் அடைந்து வந்தது. ஒரு நாள் அது காட்டுப்பாதையில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மரத்தில் ஒரு கிளி அமர்ந்திருப்பதை பார்த்தது. ஏ கிளியே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் வருவது உனக்கு தெரியவில்லையா? இந்த காட்டிலே நான் தான் சக்தியான மிருகம். எழுந்து எழுந்து எனக்கு வணக்கம் சொல்லு என்று யானை கூறியது. கீச் கீச் கீச், வணக்கமா? நான் அதுக்கு சொல்லணும், கிளி கேட்டது. அப்படியா, சொல்ல மாட்டாயா? இரு, நான் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று என கூறியபடி யானை தன் தும்பிக்கையால் அந்த மரத்தை பிடுங்கி வீசியது. கிளி யானையுடன் மோத முடியாது என்று அங்கிருந்து பறந்து சென்றது. பார்த்தாயா, நான் தான் பலசாலி, என் முன்னே நீங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று யானை தலை கணத்துடன் அங்கிருந்து சிரித்துக் கொண்டே சென்றது. ஒரு நாள் யானை காட்டில் உள்ள நதிக்கரையில் தண்ணீர் குடிக்க சென்றது. அங்கே ஒரு சிறிய எறும்பு தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வருவதை பார்த்தது. அந்த சிறிய எறும்பிடமும் தன் சக்தியை காட்ட வேண்டும் எண்ணியது யானை. சிறிய எறும்பே, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? யானை கேட்டது. யானையே, நான் என் குடும்பத்தாருக்கு உணவு கொண்டு செல்கிறேன், என்னை தொந்தரவு செய்யாதே என கூறியது எறும்பு. ஹஹஹஹா, இப்போது நான் உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று என கூறியபடியே யானை தன் தும்பிக்கையால் அந்த தண்ணீரை அள்ளி எறும்பின் மேல் பீச்சி அடித்தது. எறும்பின் புற்று சிதைந்து போனது. இதை பார்த்த யானை வயிறு குலங்கி சிரித்தது. சிரி, நன்றாக சிரி, ஆனால் ஒரு நாள் நான் உனக்கு பாடம் கற்பிப்பேன் என்று எறும்பு கோபத்துடன் கூறியது. சிறிய எறும்பே, உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. நான் சக்தியான மிருகம். நீ என்னை நெருங்கினால் நான் உன்னை காலால் நசுக்கி கொன்று விடுவேன் என்று யானை தலைக்கணத்துடன் பிளீரியது. சிறிய எறும்பு ஒன்றும் செய்ய முடியாமல் அங்கிருந்து அமைதியாக சென்றது. அன்று மாலை யானை களைப்பால் மிகவும் உறங்கி கொண்டிருந்தது. இதை பார்த்த எறும்பு உடனே ஒரு திட்டம் போட்டது. அது வேகமாக யானை தும்பிக்கைக்கு நுழைந்தது. பிறகு யானையின் தும்பிக்கையை கடிக்க ஆரம்பித்தது. யானை வலி தாங்க முடியாமல் துடி துடித்து அழுதது. ஆ, என்ன இது, என் தும்பிக்கையில் இருந்து கடிப்பது யார்? தயவு செய்து என்னை விட்டுவிடு என கதற ஆரம்பித்தது. மனமிறங்கிய எறும்பு யானையின் தும்பிக்கையில் இருந்து வெளியே வந்தது. எறும்பை கண்டாந்த யானை அதிர்ச்சியாக இருந்தது. சிறிய எறும்பே, நான் உன்னை ஏளனமாக நினைத்து விட்டேன், என்னை மன்னித்து விடு என யானை அழுதது. யானை தன் தவறை உணர்ந்து அங்கிருந்து ஓடி போனது. அதன் பிறகு யானை யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுப்பதில்லை. அனைத்து மிருகங்களிடமும் அன்பாக பழகியது. இக்கதையிலிருந்து நமக்கு உணர்த்தும் நீதி என்ன? நம் அனைவருக்கும் நிறைய திறமைகள் உள்ளன. நான் பெரியவன், நீ பெரியவன் என்று போட்டி இல்லாமல் நம் அனைவரிடமும் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். பிறரை மதித்து வாழ கற்றுக்கொண்டால் நம் அனைவரிடமும் வாழ்க்கையை செம்மையாக இருக்கும். இத்துடன் என் கதையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.